சிதம்பரம் நடராஜர் ஆலய குதிரையை அடித்து துன்புறுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பக்தர் ஒருவர் வெள்ளை நிற குதிரை ஒன்றை வாங்கி தந்துள்ளார். இந்த குதிரைக்கு ராஜா என பெயர் சூட்டி கோவில் தீட்சிதர் வளர்த்து வருகின்றார். கோவில் யாகங்களில் பூஜை செய்வதற்காக மட்டும் இந்த குதிரை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த குதிரையை தற்போது ஜாக்கி மூலம் பந்தய குதிரையாக மாற்ற பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பயிற்சிக்கு ஒத்துழைக்காமல் முரண்டு பிடிக்கும் குதிரையை ஜாக்கி அடித்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.